அனைவருக்கும் அன்பு வணக்கம். நாம் இன்று பார்க்க போகும் பறவை தமிழக நிலப்பரப்பில் 1000 ஆண்டுகளுக்கு மேலாக வாழ்ந்து வரும் பறவை. இப்பறவை மஞ்சள் முக்கு நாரை, செவ்வரி நாரை, வர்ண நாரை, சங்குவலை நாரை என பல பெயர்களில் அழைக்கப்படுகின்றன. தமிழ் இலக்கியங்களில் இப்பறவைகளின் மேற்கோள்கள் நெடுநல் வாடை, பதிற்றுப்பத்து ஆகிய பாடல்களில் குறிப்பிடப்பட்டுள்ளன. கொக்கின் மென்பறை தொழுதி இருங்கலி பறந்த ஈர வெண்மணர் செவ்வரி நாரையோடு வாயும் கவரன் என்ற நெடுநல் வாடை பாடல் வரிகளும் மருந்திமிழ் தோங்கிய நலியிறும் பரப்பின் மணல்மலி பெருந்துரை ததைந்த காஞ்சியோடு முறுக்குத்தாள் பெழிய நெருப்புரழ அடைகரை நந்து நாரையோடு செவ்வரியுகளும் என்ற பதிற்றுப்பத்து பாடல் வரிகளும் இப்பறவையின் தொன்மையை நமக்கு உணர்த்துகின்றன. இப்பறவை நார இனங்களின் கொஞ்சம் பெரிதும் மிகவும் முக்கியமானதும் ஆகும். உறுதியான கீழ்நோக்கி வளைந்த மஞ்சள் நிற அழகும் வெண்மையான நீண்ட கழுத்தும் அதன் இறகுகள் கருமையாகவும் வால்புறங்கள் இளஞ்சிவப்பு நிறத்திலும் காணப்படும். குளம், ஏரி, ஆறு, குட்டை, சதுப்பு நில நீர்நிலைகள் இவ்வகை பறவைகளின் இறை தேடும் இடமாக இருக்கின்றன. இந்தியாவை விடுத்து பாகிஸ்தான், நேபாளம், வங்கதேசம், மியான்மர் போன்ற நாடுகளில் பறவை காணப்படுகின்றன. தமிழகத்தில் கூந்தன்குளம் சரணாலயம் மற்றும் வேடந்தாங்கல் சரணாலயங்களில் அதிக அளவில் காணப்படுகின்றன. இப்பறவைகள் ஜனவரி முதல் மே மாதம் வரை இனவிருத்தியில் ஈடுபடுகின்றன. ஆண் பெண் பறவைகளை எளிதில் பிரித்தறிய முடியாத அளவிற்கு நிறம் மற்றும் அளவில் ஒன்றாக காணப்பட்டாலும் பெண் நாரையை விட ஆண் நாரை சற்று பெரியதாக இருக்கும். பெண் செவ்வரி நாரை இனப்பெருக்க இடத்தை தேர்வு செய்த பிறகே தனக்கு ஏற்ற இணையை தேர்வு செய்யும். ஆண் பறவைகளுக்கு இடையே பெண் பறவையுடன் இணை சேர கடும் போட்டி நிலவும் பட்சத்தில் அளவில் பெரிய ஆண் பறவையையே பெண் பறவை தேர்ந்தெடுக்கும். நீரில் உள்ள மரங்களில் பெண்ணும் ஆணும் கூடு கட்டும். 2 முதல் 4 முட்டை வரை கூட்டிலிடும். 21 நாட்களுக்கு பிறகு செவ்வரி குஞ்சுகள் வெளிவரும். தனது குஞ்சுகளுக்கு சிறு மீன்களை முதலில் உணவாக ஊட்டத் தொடங்கி பின்பு பெரிய மீன்களை ஊட்டும். செவ்வரி குஞ்சுகளின் இறகுகள் முதலில் வெண்மையாகவும் பிறகு செம்பழுப்பு நிறமாக மாறி இறுதியில் வெண்மை நிறத்திற்கே மாறுகின்றன. தனது நீண்ட அலகினை பாதியளவு நீரில் இட்டு வலதுபுறமும் இடதுபுறமும் மீனை தேடும். அலகின் தொடு உணர்வு மூலமும் தனது கால்களாலும் உணவினை கண்டறிந்து உண்ணும். பிறகு நீண்ட நேரம் ஒரே இடத்தில் நின்று தன்னை ஆசுவாசப்படுத்திக் கொள்ளும். இவை இறை தேடும் பொழுது கூட்டமாக மீன்களை சுற்றி வளைத்து தப்பிச் செல்லாத அளவிற்கு திட்டமிட்டு இறை தேடும் இயல்பு இயற்கையாகவே இவ்வகை பறவை இனங்களில் காண முடிகிறது.
இறை தேடி முடித்த பின்பு வானத்தில் கூட்டமாக வட்டமிட்டு பறந்து மற்ற பறவைகளுக்கு சமிக்கையிட்டு ஒன்றாக கூடு தேடி செல்லும். இயற்கையை நேசிப்போம், பறவை இனங்களை காத்திடுவோம். மேலும் பல பறவைகளின் தகவல்களை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இனி தொடர்ந்து வரும் வீடியோக்களைக்கான பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.